அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களை ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். வீட்டில் சதா சண்டையா, ஒற்றுமையே இல்லையா? வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள, உறவுகளுக்குள்ள சதா ஏதாவது ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. வீடே எப்பப்பார் ஒரே போர்க்களமாக இருக்குது அப்படிங்கிற பிரச்சனை இருக்கவங்க இந்த பரிகாரத்தை 9 வாரம் செய்யுங்க. அற்புதங்கள் உங்கள் வாழ்வில் நடக்கும், மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் நடக்கும். அன்பார்களே, இந்த மாதிரி பரிகாரங்கள் நிறைய நம்ம சேனலில் சொல்லிகிட்ருக்கோம். நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் கேட்டு அப்படியே விட்டுவிடாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, வருகின்ற 28ஆம் தேதி அன்னை வாராகி தேவியின் உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை எதிரிகளை துவம்சம் செய்யும் அற்புதமான தேவி வாராகி தேவி, அந்த வாராகி தேவியின் உபாசனையை, உபாசனை என்று சொல்வது முறையாக என்ன மந்திரம் சொல்லணும், தியான மந்திரம் என்ன, மூல மந்திரம் என்ன, என்ன பூஜை செய்யணும், எப்படி செய்யணும், என்னென்னைக்கு செய்யணும், எத்தனை நாள் செய்யணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒரு பயிற்சி வகுப்பாக 11 நாள் பயிற்சி வகுப்பாக எடுக்க உள்ளேன் வாட்ஸ்அப் மூலமாக. அதுபோல் குடிப்பழக்கத்தை நிறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வழி, கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் என்னுடைய முயற்சியில் 108 தாந்திரிகங்களை கண்டுபிடிச்சிருக்கோம். 108 தாந்திரிகங்கள் குடிப்பழக்கத்தை நிறுத்துவதற்குண்டான தாந்திரிகங்கள், அதையும் 108 நாள் வகுப்பாக வாட்ஸ்அப் மூலமாக எடுக்க உள்ளேன். யார் வேணால், குடும்பத்தில் யாராச்சும் ஒருவர் இந்த பூஜை செய்தாலே அந்த குடும்பத்தில் யார் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானாலும் நல்ல ஒரு மாற்றம் நடக்கும். ஆடி அமாவாசை திலா ஹோமம் நடத்துவதற்கு ராமேஸ்வரத்தில் சிறப்பான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கேன். இதில் எது நீங்கள் கலந்துக்க விருப்பினாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 99 42 9 22 400 தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். வீட்டில் சதா சண்டை. நம்ம எவ்வளோதான் சம்பாதிக்கிறோம், எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் வீட்டுக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே கிடையாது. நிம்மதியாகவே இருக்க முடியாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே கிடையாதுங்க. குறிப்பாக இந்த கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய சண்டை, கருத்து வேறுபாடுகள், என்ன பிரச்சனைனா ஏதாவது ஒன்று போட்டு மனசில் குழப்பிக்கிட்டு அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு பயந்துக்கிட்டு, அல்லது என்றாவது ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்கும் அதையே நினச்சிக்கிட்டு, ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு, கணவன் மனைவிடத்திலையோ மனைவி கணவன் இடத்துலையோ ஏதாவது ஒரு சதா 24 மணி நேரம் குறைகளை கண்டுபிடிக்கிறதாவே வேலையை வச்சுக்கிட்டு, அதனால் குடும்பத்தில் சண்டை வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் எவ்வளோ பணம் இருந்தாலும் நிம்மதி இருக்காது. அதே மாதிரி பணமே இருந்தாலும் அது விரை செலவாகிட்டே இருக்கும். அதனால தான் பெரியவங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டை சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு நிறைய பூஜைகள் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு பூஜை ரொம்ப எளிமையான பூஜை, 9 வாரம் செய்யணும். என்றைக்கு செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செய்யணும். இது யார் செய்யணும், கணவன் செய்யணுமா, மனைவி செய்யணுமா, யார் வேணால் செய்யலாம், யாராச்சும் ஒருவர் செய்யுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை இதை செய்யணும். எப்போ செய்யணும், பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சிறிய தாம்பரத்தட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு A4 ஷீட்டில் அல்லது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, A4 ஷீட் அல்லது ஒரு பேப்பர் எடுத்து அதில் இனி என்னுடைய வீட்டில் சண்டைகள் ஏதும் வரக்கூடாது. மீண்டும் சொல்கின்றேன், இனி என்னுடைய வீட்டில் சண்டைகள் ஏதும் வரக்கூடாது அப்படின்னு சிகப்பு நிற இங்கு பயன்படுத்தி எழுதுங்க. எழுதிட்டு அந்த பேப்பரோட 4 முனையிலையும் மஞ்சள் பொட்டு வைங்க. மஞ்சள் துணிக்கி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி மஞ்சளை தண்ணியில் கலைத்து மஞ்சள் பொட்டு வச்சுட்டு அந்த பேப்பரை ஒரு தாம்பலத்தட்டு மேலே வைக்கணும். தாம்பலத்தட்டு மேலே வைத்து அதில் ஒரு கைப்பிடி பச்சரிசி போடுங்க. ஒரு கைப்பிடியோ 3 கைப்பிடியோ உங்கள் இடத்த உங்கள் தட்டினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 கைப்பிடி பச்சரிசி போட்டுக்கோங்க. பச்சரிசி போட்டு ஒரு 1 ரூபாய் காசு அந்த பச்சரிசிக்குள்ளே மறையிற மாதிரி வைக்கணும். மறையிற மாதிரி வச்சுட்டு வாசனையுள்ள ஏதாவது மலர்களை போட்டு அதற்கு முன்பாக தீபம் ஏற்றி நீங்கள் அந்த தட்டு முன்னால் உட்காருங்க. நீங்கள் அந்த தட்டு முன்னால் கிழக்கு பார்த்து உட்காரணும். அந்த தட்டு மேலே பேப்பரில் எழுதியிருப்பீங்க, அது மேலே பச்சரிசி, அதில் 1 ரூபாய் காசு, கொஞ்சம் பூவை போட்டு அதுக்கு முன்னால் தீபம் ஏற்றுங்க. தீபம் வந்து 3 தீபம் அல்லது 1 தீபம் உங்கள் வசதி தகுந்த மாதிரி தீபம் ஏற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினா போதுமானது. இது எல்லாமே பிரம்மமூர்த்த நேரத்தை செய்கிறோம். அப்படி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த தட்டு முன்னால் உட்காந்து, முருகா இனி எனது வீட்டில் எந்தவிதமான சண்டை சச்சரவுகளும் வரக்கூடாது அப்படின்னு முருகப்பெருமான மனமுருகி ஒரு 3 முறை வேண்டிக்கணும். நீங்கள் முருகனுடைய மந்திரம் சொல்லி வேணாலும் சரி, நீங்கள் எப்படி வேணாலும் சரி, முருகா என்னுடைய வீட்டில் இனி எந்த சண்டை சச்சரவுகளும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு 3 முறை சொல்லிவிட்டு கல்பூர தீபம் காட்டுங்க. கல்பூர தீபம் காட்டுங்க. வீட்டில் பூஜை வரைக்கும் கல்பூர தீபம்லாம் காட்டிட்டு நீங்கள் பூஜையை முடிச்சுக்கோங்க. நெய்வேத்தியம் எதாவது வைக்கணும்னு விருப்பப்பட்டால் பால் வைங்க, தேன் வைங்க, அல்லது எதாவது இனிப்புகளை வைங்க. வச்சுட்டு அந்த பேப்பரை எடுத்து மடித்து ஒரு ஓரமாக வச்சிடணும். பேப்பரை
அடித்து ஓரமாக வச்சிடணும். அந்த அரிசியை தனியாக எடுத்து வச்சிடணும். அந்த அரிசிக்குள்ளேயே அந்த ஒரு ரூபா காசு அப்படியே இருக்கட்டும். இதை அப்படியே செட்டாக தனியாக எடுத்து வச்சிடணும். திரும்பவும் அடுத்த வார செவ்வாய்க்கிழமை இதே மாதிரி பண்ணணும். அரிசி வேறு அரிசியாக இருக்கணும், வேறு பேப்பராக இருக்கணும், ஒரு ரூபா காசு வேறு இருக்கணும், ஆனால் தட்டு அதே தட்டு இருக்கலாம். இந்த மாதிரி 9 வாரம் தொடர்ந்து செய்யணும். இந்த 9 வாரத்தில் பெண்களுக்கு மாதவிலக்கு பிரச்சனை இல்லை, ஏதாவது 1 வாரம் தடைப்பட்டால் தவறு கிடையாது. அப்படி கண்டினியூ பண்ணுங்கள். 9 வாரம் செஞ்சு முடிச்சுட்டு 10வது வாரம் செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பச்சரிசி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துங்க. 9 நாணயம் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு காசு, 9 நாணயத்தை தனியாக சேகரிச்சுக்கோங்க. 9 பேப்பர் இருக்கும், அதையும் தனியாக எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு அருகில் இருக்கும் ஏதேனும் ஒரு முருகன் ஆலயத்துக்கு போகணும். அப்படி போகும் பொழுது இந்த பச்சரிசி வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த 9 வாரம் பச்சரிசி வச்சிங்களா, அந்த பச்சரிசி எடுத்து அதில் ஏதாவது சமையல் செய்யணும். பச்சரிசி வச்சு பொங்கல் வைக்கிறீங்களோ அல்லது ஏதாவது ஒன்று என்ன செய்ய திரும்ப வீட்டில் செய்து அதை அந்த கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகணும். அந்த பேப்பரையும் எடுத்துகிட்டு போகணும். அந்த 1 ரூபா காசு 9 காசும் எடுத்துகிட்டு போய் முருகப்பெருமானுடைய கோவில் உண்டியில் போட்டுட்டு அந்த பேப்பரையும் உண்டியில் போட்டுடணும். உண்டியில் போட்டுட்டு அந்த பிரசாதத்தை சுவாமிகிட்ட வச்சுட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் தானமாக கொடுக்கணும். இவ்வாறு நீங்கள் செஞ்சுட்டு 10வது வாரம் இதை செய்யணும். செஞ்சுட்டு வீட்டுக்கு வாங்க. முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அருளால் அடுத்த சில வாரங்களில் உங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட 80% சண்டைகள் குறைஞ்சிருக்கும். நான் 100 குறையும் அப்படின்னு சொல்ல விரும்பலை. ஏதாவது ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு கணவன் மணிக்கு வரத்தான் செய்யும். 80% மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். 9 வாரங்கள் இதை செய்யுங்க. அற்புதம், ஆச்சரியம், நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். முயற்சி செஞ்சு பாருங்கள். ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கேன். இதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு வர வாய்ப்பு இல்லை. அப்படி டவுட் இருந்தாலும் என் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், நிச்சயமாக பதில் தருகின்றேன். சரிங்களா அன்பர்களே, இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு அன்பு வேண்டுகோள், அன்ன சேவா அப்படிங்கிற நம்ம குழுவுக்கு நிறைய உதவிகள் வரவேற்கப்படுகிறது. காரணம், நிறைய உதவிகள் கேட்டு எங்களுக்கு அழைப்பு வருது. இப்போ கூட ஒரு ஆசிரமத்துக்கு ஒரு 25 கட்டில் வாங்கி தரத்துக்கு எங்களால் முடிஞ்சளவுக்கு நாங்கள் தொகை சேர்த்துட்ருக்கோம். உங்களது பங்களிப்பை எதிர்பார்க்குறோம். உங்களது பங்களிப்பு எங்களுக்கு வேண்டும். அன்ன சேவா திட்டத்தை பற்றிய விளக்கம் வேணும்னா என் வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்கிறேன், விளக்கத்தை தருகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.